அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு கூல் கிச்சன் டாட் காம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி குலாப் ஜாமுன் கேக். குலாப் ஜாமுன் அப்படின்னாலே எல்லாத்துக்கும் ரொம்ப ஃபேவரட். அதுலேயும் கேக் செஞ்சு பாருங்கள், இன்னும் ரொம்ப ஃபேவரட் ஆயிரும். இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். குலாப் ஜாமுன் ரெசிபி ஏற்கனவே நான் ரம்ஜான் பிளாக்ஸில் அப்லோட் பண்ணியிருப்பேன், அதனால் இப்போ வந்து நான் குலாப் ஜாமுனுடைய ஜஸ்ட் கிளிம்ஸ் மட்டும்தான் ஆட் பண்ணுறேன். ஃபுல் ரெசிபி லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. குலாப் ஜாமுன் நல்லா ஊறட்டும், அதுக்குள்ளே நாம் வந்து கேக் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் ஹாஃப் கப் மைதா சேர்த்துருக்க, சளிச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா 2 டேபிள்ஸ்பூன் மைதாவும் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். இந்த எல்லாத்தையுமே நல்லா சளிச்சுக்கலாம். இது இருக்கட்டும். இப்போ இன்னொரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் 3 முட்டை எடுத்துக்கலாம். அதனுடைய வெள்ளைக்கருவையும் மஞ்சள் கருவையும் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு அதில் நீங்கள் முட்டையை உடச்சி ஊற்றிக்கிட்டிங்கன்னாக்கா உங்களுக்கு வெள்ளைக்கருவு வந்து தனியாக வந்துடும், ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு. மஞ்சள் கருவை வேறு ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இது இருக்கட்டும். எல்லோ பாட்டில் 1 பின்ச் சால்ட் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். போதும், இது இருக்கட்டும். இந்த ஒயிட்டுக்கு பீட்டர் வச்சு மீடியம் ஸ்பீடில் 1 நிமிஷம் பீட் பண்ணிக்கலாம். போதும், சுகர் சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்புறமா சுகர் சேர்த்துக்கலாம் மீடியமாக. ஒரு 1/2 நிமிஷம் இதை பீட் பண்ணிட்டு சுகர் வந்து 1/3 கப் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சுகர் சேர்த்துக்கோங்க. 1/3 கப் பிளஸ் 1 டேபிள்ஸ்பூன். 3 தடவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணிக்கலாம். நல்லா ஹை ஸ்பீடில் 1-3 நிமிஷம் பீட் பண்ணதுக்கப்புறமா எக் யோக்ஸை சேர்த்துக்கலாம். இதையும் 1 நிமிஷம் பீட் பண்ணிக்கலாம். ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். சளிச்சு வச்சுருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சாஃப்டாக மிக்ஸ் பண்ணணும். மீதி இருக்க மாவையும் சேர்த்துக்கலாம். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு கேக் டின் எடுத்திருக்கேன், அதில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணி பட்டர் ஷீட்டும் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் நம்ம பேட்டரை சேர்த்துக்கலாம். டேப் பண்ணிக்கலாம். நான் குக்கரை ஏற்கனவே 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ இதில் நம்ம கேக் டின்னை வந்து வச்சிடலாம். கேஸ்கெட் வேண்டாம், விசில் வேண்டாம். 45 நிமிஷம் மொத்தமாக வைக்கலாம். 45 மினிட்ஸ் வச்சுருந்தேன். பார்க்கலாம் குக் ஆயிடுச்சா அப்படின்னு. ஒரு டூத் பிக் விட்டு பார்க்கலாம். பாருங்க, ஒட்டாமல் வருது. இது நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து
வெளியில் வச்சிடலாம். இது நல்லா ஆறட்டும். கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃப்ராஸ்டிங்க்கு ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து பேக்கர்ஸ் விப்பிங் க்ரீம் பவுடர் தான் எடுத்திருக்கேன். ஒரு பேக்கெட் எடுத்திருக்கேன். 100 ml மில்க்கு சில்டு மில்க் சேர்த்துக்கோங்க. நல்லா பீட் பண்ணிக்கலாம். பாருங்க நல்லா ஸ்டிஃப் பீக்ஸ் வந்துருச்சு. இது வரைக்கும் போதும். கேக் பாருங்க ரொம்ப சாஃப்டா இருக்குது. இதுல ஆயிலோ பட்டரோ எதுவுமே நான் சேர்த்துக்கல. நான் இன்னைக்கு 2 layer கேக் பண்ணுறதுனால 2 pieces தான் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னாக்கா 3 pieces கூட கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி கட் பண்ண ஒரு பீஸை வச்சு அது மேலே நம்ம குலாப் ஜாமுனுடைய சிரப்பை வந்து சேர்த்துக்கலாம். இது மாதிரி சேர்க்கறதுனால கேக் நல்லா மாய்ஸ்டாக இருக்கும். அதுக்கு மேலே நம்ம க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். க்ரீம் அப்ளை பண்ணதுக்கப்புறமா நாம் குலாப் ஜாமுன் செஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் வந்துட்டு சின்ன சின்ன பீசஸாக இது மாதிரி இடையில சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. நான் சின்ன சின்ன குலாப் ஜாமுனாக செஞ்சதுனால நிறைய எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு மேலேயும் குலாப் ஜாமுன் சிரப் சேர்த்துக்கலாம். க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்க நம்ம யம்மியான குலாப் ஜாமுன் கேக் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. இதை சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே குலாப் ஜாமுன் வீட்டில் செய்வீங்க. அதே மாதிரி இந்த கேக் செஞ்சு குலாப் ஜாமுன் வச்சு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. ஈஸியாக சமைக்கலாம், ருசியாக சாப்பிடலாம்.